தூத்துக்குடி மாவட்டம் ஆதவா ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கு சுமார் 3600 ஆசிரியர்கள் 2 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம் என்று பணம் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தின் காரணமாக இன்றைய தினம் நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்று முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். எங்களை ஏமாற்றி மோசடி செய்த 420 பாலகுமரேசன் ஆதவா ஃபவுண்டேஷன் நிறுவனரை உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும். அவரிடமிருந்து பணத்தை ரெக்கவரி பண்ணி பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும். எங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? மொத்தம் 3600 ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 578 பேர் நீதிமன்றத்திலே போய் சமரச தீர்வுமையை ஏற்படுத்தப்பட்டு 24 கோடி ரூபா பணம் தருகிறேன் என்று கூறினார். ஆனால் இன்று வரை அந்த பணமும் தரவில்லை. அவர் மத்திய மாநில அமைச்சர் கல்வி அமைச்சரோடு அவருடைய போட்டோவை வெளியிட்டு வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் போட்டு பரப்பி வருகிறார். அவர் அவர்களோடு துணையாக இருக்கிறார். எனவே எங்களுக்கு கல்வி அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு 420 பாலகுமரேசனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வந்து புறக்கணிப்போம். அப்படி கைது செய்யப்படவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம். 3600 ஆசிரியர் என்பது சுமார் 1 லட்சம் வாக்காளர்களை கொண்டது. பல்வேறு குடும்பம் குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை திட்டமிட்டு புறக்கணிப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக தூத்துக்குடியில் இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து வேகமாக எடுத்துக்கிட்டு போகிறோம். முதலமைச்சருக்கும் தெரியும், கல்வி அமைச்சருக்கும் தெரியும், அனைத்து அமைச்சர்கள் தெரிந்த பிறகும் கூட மெத்தனமாக இருக்கிறாங்க. மெத்தனமாக இருக்கிறது அடிப்படையில் என்னன்னு சொன்னாக்கா, அடுத்த கட்டமாக வந்து அடுத்த கட்டமாக இதை சரியாக வந்து நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறதா 3600 குடும்பமும் நினைக்கிறோம். 3600 குடும்பம் இல்லை, 3600 குடும்பத்தோடு சேர்ந்து அத்தனை பேருமே இதில் வந்து தலையிடுவாங்க. இதில் அடுத்த கட்டமாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க, அப்படி விரைவாக இன்றைக்கி நாங்கள் கொடுக்குற மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னாக்க, எங்களுடைய போராட்டம் வந்து நம்மளுடைய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதாக இருக்கும். அதுக்கு தயாராக இருக்கும் தலைமைச் செயலகம். இதை வந்து இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கைது செய்யணும், பணத்தை திருப்பி கொடுக்கணும், காவல்துறை வந்து உடனடியாக வந்து தலையிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்வு காணணும். அப்படி இல்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து செக்ரட்டரியேட்டை முற்றுகையிடுறதா நாங்கள் அனைவருமே திட்டமிட்டிருக்கிறோம். எவ்வளோ நாளாக இந்த பாதிப்பு இருக்குன்னு? இது மொத்தத்தில் ஒரு 3 வருஷமாக ஏமாந்துருக்கோம். இப்போ ஒரு 7 மாதமாக எஃப்ஐஆர் போட்டு அவர் தலைமறைவாக இருக்கார். 7 மாதமும் கைது செய்யப்படவில்லை. இல்லை, இதுக்கு பின்னணிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாதுங்க. அரசாங்கம் வந்து அவங்களோட துணை இருக்குது. என்னன்னு சொன்னால், கல்வி அமைச்சரோட சேர்ந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்து நான் கல்வி அமைச்சரோடு இருக்கிறேன், தமிழக அரசு என்னோடு இருக்குது, என்னை ஒரு வெங்காயம் செஞ்சிட முடியாது, அந்த மாதிரி வந்து ஒரு திமிருத்தாண்டமான வாழ்த்தையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து காவல்துறை மட்டுமல்ல, கல்வி அமைச்சர் ஒழுங்காக தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து உன் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் மிரட்டுறாங்க எங்களை வந்துக்கிட்ட, இல்லை அதை வந்து உடனே தடுத்து நிறுத்தணும். அது இல்லை, அவர் கட்சியில் தான் பொறுப்பில் இருக்காரு. கட்சியில் பொறுப்பில் இல்லைங்க. அது பணம் இருக்கும்போது, பணம் இருந்தால் இல்லை தொண்டு நிறுவனங்கிற போது பணம் அதிகமாக இருக்கின்ற போது கட்சியில் இருந்தானா இல்லாட்டி என்ன, இல்லை நடக்கும் அது அதானே. அதனால் வந்து எங்களுடைய முற்றுகையை வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இது தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சொல்லிக்கிறேன் மணி எங்க இருக்கு?